அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். இதுக்கு முந்தின வீடியோல ரிலேட்டிவிட்டி, சார்பு கோட்பாடு, அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜாலியா இருக்கட்டுமே சொல்லிட்டு சந்தானமும் ஐன்ஸ்டீனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், சந்தானம் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், உதயநிதி ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், எப்படி இரண்டு பேருக்குமே ஒரே பண்பு வேற வேற மாதிரி தெரியுது, இதுதான் ரிலேட்டிவிட்டி. ஐன்ஸ்டீன் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னார்னா, ஒரு அழகான பெண், ஒரு அடுப்படி, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ரிலேட்டிவிட்டின்னு சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமே சொல்லிட்டு சந்தானம் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சொல்லி எப்படி இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே பண்பு வேற வேற மாதிரி தெரியுது, ஐன்ஸ்டீன் எப்படி ஜாலியாக சொன்னாரோ அதே மாதிரி சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த ரிலேட்டிவிட்டியை விட்டாங்க, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை விட்டுட்டாங்க. ஜாதி வெறி பிடித்த சந்தானத்தை ஆதரிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டியை திட்டுது. இன்னொரு கோஷ்டி வந்து திமுகவின் கைக்கூலியே, உதயநிதியின் அடிவருடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி திட்டுது. இதுல அறிவியல் பத்தி அந்த இதை விட்டுட்டாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஐன்ஸ்டீன் அவருடைய கருத்து ஒரு அழகான பெண்ணையும் ஒரு அடுப்படியும் அவர் சூடான ஒரு பாத்திரத்தையும் அவர் கம்பேர் பண்ணியிருந்தார்னா, ஒருவேளை இதே மக்கள் பெண் அடிமை பெற்ற ஒரு ஐன்ஸ்டீனே அப்படின்னு கூட திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த ரெண்டு பேருடைய சினிமா நடிகர்கள் பேரையும் விட்டுட்டு நான் டைரக்டா கான்செப்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெரிவேஷன்ல கான்செப்ட்ல அவங்களோட பேரை யூஸ் பண்ணல. ஆனாலும் ஹீரோ வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அறிவியல் எளிதாக எடுத்துட்டு போறதுக்கு எதெல்லாம் இருக்கோ, அது எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களா இருந்தாலும் சரி, நீங்க வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கூட அவங்களுடைய சில கான்செப்டை எளிதாக விளக்குறதுக்கு சினிமா படத்துல இருந்து சில கோட்பா சில அங்கங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஆடியன்ஸ் சில பேருக்கு அது பிடிக்காதனால அந்த பேரை மட்டும் விட்டுட்டு ஹீரோ வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துட்டு இந்த வீடியோல வந்து நான் டெரிவேஷன் பண்ண போறேன். நான் முந்தின வீடியோல ரிலேட்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை எப்படி இது ஆரம்பிச்சது, எதனால இது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் எப்படி எவ்வளவு டைம் மாறுது, ஒரு வேகமா போறவருக்கும் ஒரு மெதுவா சும்மா உட்கார்ந்துருக்கவருக்கும், நிறைய பேர் சொல்றாங்களா நீங்க ராக்கெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வயசே ஆகுதுங்க, நீங்க இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவர் திருப்பி வராருங்க, அவர் அப்படியே இருக்காருங்க, அவங்க பொண்ணுக்கு வயசா இருந்துங்க, அவர் பாட்டி ஆயிடுறாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு சும்மா எளிமையான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான், கணிதம் தான் நம்ம ஐன்ஸ்டீன் சொன்னாரு. அதனால இந்த வீடியோவில் அவருடைய கணிதத்தை பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப கஷ்டமான கணிதம் கிடையாது. நீங்கள் இதை கஷ்டம் நினச்சிட்டிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி நான் அந்த ஈக்குவேஷனுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி ஒரு ஆளுக்கு வயசாகுது இன்னொரு ஆளுக்கு வயசாகலை அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அப்படி உங்களுக்கு கணிதம் பிடிச்சதுன்னா, ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டீன் எழுதின கணிதத்தை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பூரிப்பு இருந்ததுன்னா இந்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வாங்க இந்த டெரிவேஷனுக்கு போகலாம். ஸோ முந்தின வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு ட்ரெயின் வேகமாக போகுது, இதில் என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இதில் நம்ம ஹீரோ வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு, உள்ளுக்குள்ளே நடக்கிறார் ட்ரெயினுக்குள்ளே. நீங்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் நடந்திருப்பீங்க. அதே மாதிரியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, ட்ரெயின் அவர் சும்மா உட்காந்துருக்கும் போது என்ன ட்ரெயின் போகிறதே தெரியாது. ஏன் அப்படின்னா, அவர் ட்ரெயினும் அவரும் சேர்ந்து போகிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் வந்து ஒன்றும் பெருசாக, அவர் நான் இப்போ எப்படி ரூமில் சேரில் உட்காந்துருக்கணும் அதே மாதிரி தான் ட்ரெயினில் அவர் சேரில் உட்காந்துருக்க போகிறாரு. நான் இந்த இடத்துல ஒரு பந்தை தூக்கி போட்டு பிடிச்சேன்னா ட்ரெயினில் போயும் அவர் அது பந்தை தூக்கி போட்டு தான் உட்காந்துருக்காரு, எந்த வித டிஃப்ரென்ஸுமே தெரியல. அந்த மாதிரி ட்ரெயினில் அவர் என்ன பண்ணுறாரு, வாக்கிங் போகிறாரு. எவ்வளோ ஸ்பீடில் வாக்கிங் போகிறாரு, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாக்கிங் போகிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னது, டெய்லி நான் வீட்டில் நான் பார்க்கில் வாக்கிங் போவேங்க, அதே ஸ்பீடில் தாங்க போகிறேன். அப்போ நான் என்னுடைய ஸ்பீட் என்னது, 30 கிலோமீட்டர் பர் அவர். இதுதான் நம்ம ஹீரோவுடைய வெலாசிட்டி, அவருடைய வேகம் என்னது, 30 கிலோமீட்டர் பர் அவர். அப்படின்னா என்ன, ஒரு மணி நேரம் ட்ரெயின் 100 கிலோமீட்டரில் போகுது அப்படின்னா, இவர் அந்த ஒரு ட்ரெயினு கூட என்ன பண்ணுறாரு, ஒரு 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இவர் நடக்கிறாரு. இவர் வந்து உள்ளுக்குள்ளே தான் நடக்கிறாரு, அதனால அவருக்கு வந்து அது வாக்கிங் தான் தெரியுது. சரி, இது கிட்டத்தட்ட அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 30 கிலோமீட்டர் ஸ்பீட், எப்போதுமே வெளியில் வாக்கிங் போகிற மாதிரி நடக்கிறாரு. இப்போ நம்ம வில்லன் என்ன பண்ணுறாரு, சும்மா வெளியில் உட்காந்துருக்காரு, அவர் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோ போறியா, போட நான் உனே பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, இவர் கனெக்ட் பண்ணுறாரு, டே ட்ரெயினே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, ஹீரோ ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், அப்போ என்ன மொத்தம் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறாரு. இது பேர் தானே ரிலேட்டிவ் வெலாசிட்டி. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம், ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணம் 30 கிலோமீட்டர் நடக்கிறேன், ஆனால் வில்லனை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் ஒரு 100 கிலோமீட்டர். நம்ம இந்த தெலுங்கு படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, ட்ரெயினுக்கு மேலே ஓடுவாங்க, ட்ரெயினு ஓடும் அதுக்கு மேலே ஓடுவாங்க அப்படின்னு, இதெல்லாம் சேம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது எல்லாமே சேர்ந்து சேம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், சும்மா உட்காந்துருக்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அங்கே பார்க்கும்போது ட்ரெயின் ஒரு 100 கிலோமீட்டர்ல ஓடுது, இவர் ஒரு 30 கிலோமீட்டர்ல போறாரு. அப்ப அந்த ஹீரோவுடைய வேகம் என்ன, 130 கிலோமீட்டர். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு,
ஆனா நம்ம வில்லனை பொறுத்த வரைக்கும் என்ன ஹீரோ 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறாரு அப்படின்னு சொல்றாரு. இது பேர் தான் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து இன்னொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு என்ன சட்டகம் சொல்றாங்க ரெஃபரன்ஸ். தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய மொழி அக்கம் சில நேரங்களில் மிக தவறா இருக்கு. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நிறைய பேர் திருத்துறாங்க. நான் நிறைய படிக்கிறது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கனால, நான் என்னுடைய பள்ளி பருவமாக இருக்கட்டும், என்னுடைய கல்லூரி பருவமாக இருக்கட்டும், எல்லாமே நான் ஆங்கில வழியில் படித்தனால எனக்கு இந்த மொழியாக்கத்தில் வந்து சில நேரங்களில் தவறு நடக்குது. நான் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கோ அப்படியே மொழிபெயர்க்கிறேன், அது சில நேரத்தில் தப்பாயிருது. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒரு சட்டகம்னு போட்டிருக்காங்க டிக்ஷனரியில் பார்த்தேன். ஸோ என்னுடைய சட்டம் வில்லனோட சட்டகத்துக்கும் அந்த சட்டகத்திலேருந்து ஹீரோவுடைய சட்டகத்தை பார்க்கறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஒப்பீட்டு அளவில் அந்த வேகம் வந்து வேற வேறப்படுது. இதை வந்து கலிலியோ சொன்னார். இது எல்லாமே நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அவருடைய வேகம். ஆனால் வில்லனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எவ்வளவு, 130 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாலையுமே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டினா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. நம்ம வில்லன் என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் ஒரு 100 கிலோமீட்டர் போயிடுச்சு, ஹீரோ உள்ளுக்குள்ள ஒரு 30 கிலோமீட்டர் நடந்திருக்காரு, நம்ம மொத்தம் 130 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. இந்த ரெண்டு ஃபார்முலாலையுமே எதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இஸ் சேம், வெலாசிட்டி மாறிடுச்சு. ஏன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஒப்பீட்டு அளவில் அவருடைய வேகம் வேற, என்னுடைய வேகம் வேற, வெலாசிட்டி மாறிடுச்சு. ஒப்பீட்டு வழியில் அவர் நடந்த தூரம் வேற 30 கிலோமீட்டர், வில்லனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒப்பீட்டு அளவில் 130 கிலோமீட்டர் அவரோட தூரமும் மாறிடுச்சு. ஆனால் டைம் என்ன இருக்கு, டைம் ரெண்டு பேருக்குமே ஒரு மணி நேரம் தான். ட்ரெயினில் போகிற ஹீரோக்கும் அவருடைய கடிகாரம் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு, வில்லனுக்கும் என்னாச்சு, கடிகாரம் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. டைம் இஸ் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஜாலியாக இருக்கு. இதுதான் கலிலியோ சொன்னது, இதுதான் நியூட்டன் சொன்னது, எல்லாமே இருக்கு. டைம் இஸ் அப்சல்யூட். இதுல பேர்லாம் என்ன, நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ். ட்ரெயினை 100 கிலோமீட்டர் போட்டு, 200 கிலோமீட்டர் போட்டு, 1000 கிலோமீட்டர்ல கூட போட்டுங்க, இது எல்லாமே நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ். அப்படின்னா என்னன்னா வேகம் கம்மியானது, இதை வந்து ரொம்ப அபரிவிதமா வேகம் போகுது, இது ஒளியின் வேகத்துக்கு போகும்போது, லைட்டோட வெலாசிட்டி போகும்போது ரிலேட்டிவ் கேஸ் ஆகுது. ஆனா அந்த காலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ் சொல்லுவாங்க, எல்லாமே ரொம்ப கம்மியான தூரம். ஒரு ட்ரெயினை நிறைய பேர் கேட்டாங்க, கலிலியோ காலத்தில் ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கற்பனை மாதிரி தான். ஒரு ட்ரெயினே எடுத்துக்கவேணா, ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கோங்க, மாட்டு வண்டியில் நான் பந்து தூக்கி போட்டாலும் சரி, ட்ரெயினில் பந்து தூக்கி போட்டாலும் சரி, ஒரு புல்லட் ட்ரெயினில் பந்து தூக்கி போட்டாலும் சரி, அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சேம் தான். என்னுடைய இயற்பியல் மாறாது, பந்தை நான் மேலே தூக்கி போட்டேன்னா நான் கீழே தான் விழுகும். அது மாட்டு வண்டியில் மெதுவாக போனாலும் சரி, புல்லட் ட்ரெயினில் பயங்கர ஸ்பீடாக போனாலும் சரி, இந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் தான் என்ன தெரியும், ஒவ்வொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒவ்வொரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இவனை பொறுத்த வரைக்கும் என்ன, மாட்டு வண்டியில் போகிறவனுக்கு ஒரு ஓ ஹீரோ மாட்டு வண்டியில் போகிறானா, அப்போ வேகம் கம்மியாக தானே இருக்கான். அதே ஹீரோ ஒரு புல்லட் ட்ரெயினுக்குள்ள ஓடும் போது என்ன தெரியும், அவன் புல்லட் ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஹீரோ இதில் ஓடுறான், ரெண்டு சேர்த்துனா அவனுக்கு ரொம்ப வெலாசிட்டியாக தெரியும். இது வந்து வில்லனுடைய பார்வையில். ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, புல்லட் ட்ரெயினில் வாக்கிங் போனாலும் சரி, நார்மல் ட்ரெயினில் வாக்கிங் போனாலும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் சரி தான், இதே ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதில் அடிப்படையான நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, நான் ரிலேட்டிவ் கேஸில் டைம் இஸ் அப்சல்யூட், ஆனால் நேரம் மட்டும் என்ன, இரண்டு பேருக்குமே ஒன்று. இப்போ தான் என்னாச்சு, ஸ்பீடு கூடுது. ஸ்பீடை கூட்டும் போது என்னது, நம்ம ட்ரெயினை மறந்துடுறோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ராக்கெட்டுக்கு வந்துடும், ஸ்பேஸ் கிராஃப்ட், ஒரு விண்கலனுக்கு வந்துடும். இந்த விண்கலன் என்ன பண்ணுது, 1,000,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படி ஒரு நொடி அப்படி அப்படி, இது எல்லாமே கற்பனை தான். ஒரு நொடியில் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணுது, 1,000,000 கிலோமீட்டர் பெர் செகண்டில் போகுது. இது பேர் தானே ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீடு. இதில் நம்மால் என்ன பண்ணுறாரு, ஓடுறதுக்கு பதிலாக இவர் ஓடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு லேசர் லைட்டை வச்சு அடிக்கிறாரு. இந்த லேசர் லைட்டோட ஸ்பீடு என்ன, 3,000,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நான் ஜம்முனு விண்கலம், எனக்கு ட்ரெயின் போர் அடிக்குது, நான் என்ன பண்ணுறேன், விண்கலத்தில் போகிறேன், விண்கலத்தில் போய் எனக்கு வாக்கிங்லாம் போக முடியாதுப்பா, நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன், நான் தான் ஹீரோ ஆச்சு, நான் என்ன பண்ணுறேன், லேசர் லைட் அடிக்கிறேன். இப்போ இந்த லேசர் லைட் என்ன பண்ணுது, லேசர் லைட் 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்டில் ஸ்பீடில் போகுது. இப்போ நம்ம வில்லன் என்ன பண்ணுறாரு, இவர் சோம்பேறி மாதிரியே இங்கேயே உட்காந்துட்டு பூமியிலேருந்து பார்க்குறாரு அந்த விண்கலனை, அடடே விண்கலன் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, அங்கேருந்து லேசர் லைட் ஒரு 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, நம்ம கலிலியோவை கூப்பிடு, கலிலியோ கூப்பிட்டா என்னது, இது ஒரு 1,00,000, அது ஒரு 3,00,000, ரெண்டையும் சேர்த்தானா 4,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா என்னது, ஒளியின் வேகத்தை கூட கூடிடுச்சு, கிரேட்டர் தன் த வெலாசிட்டி ஆஃப் லைட். வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனு போடுவாங்க. எதுக்கு சீன் சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சீன்றது ரொம்ப சுவாரஸ்யமானது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டை சீன், ஏங்க வெலாசிட்டி ஆஃப் லைட்டு வீண் போட வேண்டாம் தானே, இல்லாட்டா எல்லுன்னு போட வேண்டாம், எதுக்குங்க சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன பிரச்சனை, சரி எல்லாமே கலிலியோ வச்சு இது பண்ணால் தான், வில்லனுக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் 4,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனால் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, நத்திங் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட், எதுவுமே ஸ்பீட் ஆஃப் லைட்டோட அதிகமாக போக முடியாது 3,00,000 கிலோமீட்டரை விட. ஆனால் வில்லன் என்ன சொல்கிறார், இல்லைப்பா 4,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு. இதுக்கு காரணம் யார், மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு, ஒரு மின்புலமும் ஒரு காந்தப்புலமும் ஒன் ஆசிலேட் ஆகும்போது, அது வந்து அதிர்வாகும்போது அதுலேருந்து புறப்படுகிற அதிர்வலைகள், அதிர்வலைகள் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், மின்காந்த அலைகளுடைய வேகம் என்ன, 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இப்படி ஒரு நொடிக்கு என்ன, 3,00,000 கிலோமீட்டர்.
வந்து மேக்ஸ்வெல் சொன்னது. மேக்ஸ்வெலுடைய கணிதம் என்ன சொல்லுது, ஒரு மின் காந்தமும் ஒரு மின் அலையும் ஒரு காந்த அலையும் நிறுத்த முடியாது, அது எப்பொழுதுமே அதிர்வாகிட்டே இருக்கும். அதிர்வானாலே என்ன பண்ணும், அதுல இருந்து மின்காந்த அலைகள் போகும், அந்த அலைகளை வந்து 300,000 கிலோமீட்டர். இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாரு நம்ம ஐன்ஸ்டைன், என்ன பண்றாரு பாஸ்டுலேட்ஸ், அவர் வந்து ஒரு கொள்கை விளக்கம் சொல்றாரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த அரசாங்கத்துல எல்லாம் சொல்லுவாங்களே எங்களுடைய கொள்கை முடிவுங்க, அதுக்கப்புறம் தப்புனா நாங்க மாத்திடுறோம். அதே மாதிரியே பாஸ்டுலேட் என்ன, ஒரு முற்கோள்கள், சரியோ தப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதை சரின்னு வச்சுட்டு நான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், தப்புனா நான் பின்னாடி மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்டுலேட் சொல்கிறாரு. அதில் முதல் பாஸ்டுலேட் என்னன்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் போகிற நம்ம ஹீரோக்கும் வீட்லேயே சும்மா உட்காந்துருக்க வில்லனுக்கும் அறிவியல் ஒன்று தான். லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் சேம் ஃபார் போத் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரேம், வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரே லா தான். ரெண்டாவது சொல்கிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு, வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட், ஹீரோக்கும் ஒரே வெலாசிட்டி தான் லைட்டுக்கு. சும்மா வீட்டில் உட்காந்துருக்க வில்லனை பொறுத்த வரைக்கும் என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட் தான், 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் தான், நிலையானது, இது மாறாது அப்படின்றாரு. ட்ரெயினில் போகிற வரைக்கும் என்ன, ட்ரெயினில் போகிற வரைக்கும் என்ன, ஹீரோ பொறுத்த வரைக்கும் 30 கிலோமீட்டர், வில்லனை பொறுத்த வரைக்கும் என்ன, 130 கிலோமீட்டர். ஆனால் ரிலேட்டிவிஸ்ட் நீங்கள் ஸ்பீடு மாறும்போது ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, நீ ட்ரெயினில் போ இல்லைன்னா ஸ்பேஸ் கிராஃப்டில் போ, விண்கலன் போ, ராக்கெட்டில் போ, எதனாலும் போ, நீ ஹீரோக்கு லைட்டோடைய வேகம் என்ன 300,000 கிலோமீட்டர்னா, சும்மாவே உட்காந்துருக்க வில்லனுக்கு என்ன 300,000 தான், 400,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அப்படின்னா என்ன தாங்க மாறுது, நீங்கள் முன்னாடி என்ன பண்ணீங்க, கலீலியோ காலத்தில் என்ன பண்ணீங்க, வெலாசிட்டியை மாற்றிட்டீங்க, டிஸ்டன்ஸாக மாற்றிட்டீங்க, டைமை வந்து அப்சல்யூட்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன பிரச்சனை ஐன்ஸ்டீன் காலத்தில், டைம் வந்து என்னது ரிலேட்டிவ், எது தான் அப்சல்யூட், வெலாசிட்டி தான் அப்சல்யூட். எது நிலையானது அந்த கேஸில் என்ன, ஒரு மணி நேரம் தான் நிலையானது, டைம் இஸ் அப்சல்யூட். இங்கே கேஸ் என்னது, வெலாசிட்டி என்னது அப்சல்யூட். நீங்கள் ராக்கெட்டில் அனுப்புகிற அதே லேசர் லைட்டுடைய வேகம் என்னவோ இங்கேருந்து பார்க்குற வில்லனுக்கு அதே தான் வெலாசிட்டி. அப்போ என்ன மாறுது, டைம் மாறுது, அதுதான் எவ்வளோ மாறுதுன்னு சொல்லிட்டு கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுறாரு. மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப சின்ன மேத்தமெட்டிக்ஸ் தாங்க. இதுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, வெலாசிட்டி குறித்து டிஸ்டன்ஸ் பை டைம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எளிமையாக புரிஞ்சுக்கிறோம்னா, வெலாசிட்டி வேகம்னா என்னதுன்னா 30 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர்னா வெலாசிட்டி. ஒரு ஆள் 30 கிலோமீட்டர் நடக்கிறாரு, அதே ஆள் ஒரு மணி நேரத்தில் நான் 30 கிலோமீட்டர் நடக்கிறேங்க அப்படின்னு சொன்னார்னா அது பேர் என்ன, வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இது எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் திருப்பி படிங்கன்னா, டிஸ்டன்ஸ் இருக்கிற வெலாசிட்டி இன் டைம், டைம் டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான். இன்னும் ஒன்று என்னன்னா, பைத்தாகரஸ் தியரம் ரொம்ப தான். பைத்தாகரஸ் தியரம் என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ ஸ்கொயர் இக்கல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இக்கல் சி ஸ்கொயர்னு சொல்லுவாங்களா, அந்த இதுதான். ஆனால் இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இந்த சிந்தனை, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐன்ஸ்டீனுடைய அந்த கணித மேதை வந்து வெளிப்படுது. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யோசிக்கிறார், ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு ட்ரெயினில் இருக்கேன், ட்ரெயினில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஹீரோ என்ன பண்றாரு, பந்தை தூக்கி போட்டு பிடிக்கிறாரு. இப்போ பந்து என்ன பண்ணுது, நேராக போய் கீழே வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு கட்ட வண்டியில் போனாலும் சரி, ஒரு காரில் போனாலும் சரி, ஒரு ட்ரெயினில் போனாலும் சரி, புல்லட் ட்ரெயினில் போனாலும் சரி, நீங்கள் ஒரு பந்து மேலே தூக்கி கீழே போய் போட்டிங்கன்னா அந்த பந்து நேராக போயிட்டு கீழே தான் விழுகும். இது என்ன அப்படின்னா, இது எல்லாமே சேர்ந்து தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த சட்டகம், இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுது, இந்த ஃபிசிக்ஸ் இப்படி தான் நடக்குது, பந்து என்ன பண்ணுது, மேலே போய் கீழே வருது. இப்போ நம்ம வில்லன் இங்கேருந்து பார்க்குறாரு, வில்லன் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்காரு, ட்ரெயின் வருது, வேகமாக வருது. ட்ரெயின் வரும்போது ஹீரோ வந்து பந்தை தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு. தூக்கி போட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுது, ட்ரெயின் பிளாட்ஃபார்முடைய ஆரம்பத்தில் இருக்குது, பந்து நடுவில் பறக்குது, ட்ரெயின் பிளாட்ஃபார்மோட நடுவுக்கு வந்துடுது. திருப்பி அந்த பந்து திருப்பி ஹீரோவோட கைக்கு விழுகுது. அப்போ ட்ரெயின் என்ன பண்ணிடுது, பிளாட்ஃபார்ம் விட்டு தாண்டிடுது. அப்போ வில்லனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுது, நேராக போயிட்டு கீழே வராது. வில்லனை பொறுத்த வரைக்கும் என்னது, பந்து இப்படி போயிட்டு இப்படி வருது. ஏன், வில்லனை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஹீரோ வந்துட்டானா ட்ரெயினில், ஓ பந்தை தூக்கி போகிறானா அப்படி எங்கே பார்க்குறாரு, பிளாட்ஃபார்மோட ஆரம்பத்தில் பார்க்குறாரு. ஓ பந்து மேலே போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுது, ட்ரெயின் இது எல்லாமே உண்மை தான், இது எதுவுமே கற்பனை கிடையாது, உண்மையிலேயே ஹீரோவை வில்லன் பார்க்குறாரு. பந்து இப்படி பறக்குது, பந்து எப்படி இருக்குது, பந்து இப்படி போகுது. யாரை பொறுத்த வரைக்கும், வில்லனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நான் ரிலேட்டிவிஸ்டிக், இது எல்லாமே மெதுவாக போகுது, ட்ரெயினில் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸை மாற்றிக்கலாம், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேகத்தை மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா, டைம் இஸ் அப்சல்யூட், டைமை வச்சு கால்குலேட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, லைட்டை நீங்கள் மாற்றும் போது தான் கண்டிஷனே மாறுது. இப்போ நான் அந்த பந்தை நான் மறந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், லேசர் லைட்டை வச்சுருக்கேன். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, லேசர் லைட்டை நேராக அடிக்கிறாரு. இதே மாதிரி என்ன பண்ணுது, லேசர் லைட்டில் ஒரு ஃபோட்டான், ஒரு ஒளியோட ஃபோட்டான் துகள் என்ன பண்ணுது, மேலே போயிட்டு கீழே வருது. நான் மேலே ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன், கீழே ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன், இந்த லைட் மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ இதுதான் கண்ணாடி, இந்த கண்ணாடியில் என்ன பண்ணிடுச்சு, மேலே போயிட்டு கீழே வருது. இந்த கண்ணாடியை நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வச்சுருக்கேன், ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதே சிம்பிள் கால்குலேஷன் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி
ஒரு வேகத்தில் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் போது எந்த வேகத்தில் போனாலும் சரி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கட்ட வண்டியாக இருக்கணும், புல்லட் ட்ரெயினாக இருக்கணும், இந்த வெலாசிட்டி எது வேணாலும் இருந்துட்டு போனால் அது வந்து ஹீரோக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஒரு லைட்டை லேசர் லைட்டை வச்சு மேலே அடிக்கிறாரு, கீழே வருது கண்ணாடியில். ஸோ வெலாசிட்டி கொண்டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ வெலாசிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா, வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்ல, நம்ம லைட்டோட போட்டிங்கன்னா டைம், இது போயிட்டு வர்றதுக்கான நேரம் எவ்வளோ நேரம் ஆகிருக்கு ஹீரோவை பொறுத்த வரைக்கும்னா 6.66 நானோ செகண்ட். இது யாரோட வாட்சில், ஹீரோ மணியை பார்க்குறாரு, ஓ 6.66 நானோ செகண்ட் ஆயிடுச்சா, அப்போ ஒரு ஃபோட்டான் மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு, ஹீரோ இஸ் ஹாப்பி, ஹீரோ மகிழ்ச்சியாக இருக்கார். இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரெயினை எப்படி பந்தத்துக்கு போட்டு பார்த்தாரோ அதே மாதிரியே நம்ம என்ன, சாரி அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். சரி, இப்போ 1 மீட்டர் நம்ம வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம்ல, 1 மீட்டர் இல்லாமல் பார்த்தா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம், எஸ்டன் வைக்க, எஸ் எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கும்போது நம்மளுடைய ஃபோட்டான் என்ன பண்ணுது, லைட் லேசர் லைட்டு ஒரு டைரக்ஷனில் போகுது, அதோடைய வெலாசிட்டி சி. அப்போ அதுக்கு டைம் என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இது வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் என்னது, 2x. நான் இங்கே வரைக்கும் என்ன பண்ணேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் நான் சொல்லியிருந்தேன், 1+1 2 மீட்டர்னு சொன்ன மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்னு வச்சிட்டேன், எக்ஸ்னு வச்சிட்டேன், எக்ஸ்னு வச்சதுக்கப்புறம் என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் 2x, வெலாசிட்டி என்ன பண்ணியிருந்தது அதே மாதிரியே. இங்கே எதெல்லாம் பண்ணணும், இங்கே வெலாசிட்டியில் நான் என்ன பண்ணணும் அதையே நான் இங்கே எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா 1 மீட்டர் தான் இருக்கணும்னா 1 மீட்டர்லேயே நின்று போயிடும், அதனால எக்ஸ்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். எக்ஸ்னு எடுத்துட்டு அதே மாதிரியே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இங்கே என்ன பண்ணணும், 2 மீட்டர் டிவைடட் பை வெலாசிட்டியை நான் என்ன பண்ணிடுறேன், 2x டிவைடட் பை சி. 1 மீட்டருக்கு பதிலாக, இங்கே 2 மீட்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், 2க்கு பதிலாக எக்ஸ்னு போட்டுட்டேன். இதுதான் வந்து ஹீரோவுடைய வாட்சில் ஆகிற டைம். அப்படின்னா என்ன, போயிட்டு வர்ற 2x, போயிட்டு வர 2x இந்த டிஸ்டன்ஸ்க்கு டிவைடட் பை த வெலாசிட்டி ஆஃப் லைட். ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த ஹீரோவோட வாட்சில் இருக்கிறது வந்து போகிறதுக்கு மட்டும் கிடையாது, போயிட்டு வர்ற டைம். சரியா, அந்த ஃபோட்டான் ஒரு ஒளி துகள் வந்து மேலே போயிட்டு கீழே வர்ற ஹீரோவோட வாட்ச் தான் டி ஹீரோ. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியம், இதை பின்னாடி நம்ம பயன்படுத்துவோம். அதோடைய ஃபார்முலா என்னது, 2x டிவைடட் பை சி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2x, எக்ஸ்னா என்னது டிஸ்டன்ஸ், மிரருக்கு ரெண்டு கண்ணாடிக்கும் உள்ள கேப்போடைய அளவு 2x. அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வகுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஹீரோ வாட்சோட டைம், டி ஹீரோ. ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2x பை சி. நான் பின்னாடி இதை இது பண்ணுவேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, வில்லன் உட்காந்துருக்காரு. வில்லன் இதே மாதிரி பந்தா எப்படி பார்த்தாரோ இதே மாதிரி என்ன பண்ணுது, லேசர் லைட்டு இப்படி ஸ்வங்கின்னு இப்படி போயிட்டு நான் வந்தேன், நான் ட்ரெயினில் இதே மாதிரி இருந்தேனா அதே மாதிரி லேசர் லைட் என்ன பண்ணுது, இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ லட்சக்கணக்கான ஸ்பீடில் வேகமாக போகும்போது இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, லேசர் லைட்டு இப்படி வி மாதிரி வருது, இப்படி வி மாதிரி வருது, இப்படி வி மாதிரி வருது. அதை வந்து நம்மால் பார்க்குறாரு. இப்போ அவருடைய வாட்சில் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ஹீரோவுக்கு நம்மளுக்கு தெரியும் ஹீரோவுடைய டைம் என்னாச்சு, 2x பை சி இந்த வந்து டைம் ஆயிடுச்சு. ஹீரோ பார்த்துட்டாரு, எல்லாமே செக் பண்ணிட்டாரு, பக்காவாக இருக்கு, அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் போட்டு 6.1 மீட்டர் தான் எல்லாமே பக்காவாக இருக்கு. இப்போ வில்லன் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணால் இதுதான் நடக்குது வில்லனோட பார்வையில். வில்லனோட பார்வையில் லைட் என்ன பண்ணுது, இப்படி வேகமாக கிளம்புது. இப்படி கிளம்பும் போது என்ன பண்ணுது, பயங்கரமான வேகத்தில் விண்கலன் வேகமாக போகுது. அந்த வேகமாக போகிறனால வில்லனை பொறுத்த வரைக்கும் என்னது, லேசர் லைட் இப்படி நேராக போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போய் இப்படி வருது, ஒரு கோணலான ஒரு ஸ்லாண்டிங்கில் போயிட்டு ஸ்லாண்டிங்கில் வருது. இதுதான் வில்லனோட பார்வையில். இதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே இருக்க இந்த இதை மட்டும் எடுத்துறேன், இந்த மிரரை மட்டும் எடுத்துட்டு நான் இதை வந்து கால்குலேட் பண்ண போகிறேன் மேத்தமெட்டிக்ஸில். இது சின்ன மேத்தமெட்டிக்ஸ் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெலாசிட்டி கொண்டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான் அடிப்படையாக வச்சுட்டு. இதில் ரெண்டு இது நகலுது, எது நகலுது, ஒன்று விண்கலம் நடக்குது நகலுது, அதோடைய வெலாசிட்டி என்னது, அதோடைய வேகம் என்னது, வி. இன்னொன்று என்ன பண்ணுது, லைட் நகலுது, லைட்டோட வெலாசிட்டி என்னது, சி. இந்த ரெண்டையும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், விண்கலம் பிடிச்சிக்கிறோம். விண்கலன் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, வில்லன் வந்து வாட்சை பார்க்குறான், வில்லனுடைய வாட்ச் ஒரு டைம் காட்டுது, அந்த டைம் என்னது, டி வில்லன், வில்லனோட டைம். அந்த டைமை பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸ், இவன் பார்க்குற டைமில் எவ்வளவு போகுது, எவ்வளோ விண்கலனுடைய வேகம், இதே டிஸ்டன்ஸ் இதே ஃபார்முலா தாங்க, வெலாசிட்டி கூட டிஸ்டன்ஸ் பை டைம், அப்போ டிஸ்டன்ஸ் கூட வெலாசிட்டி இன்டு டைம். ஸோ விண்கலனுடைய வெலாசிட்டி இன்டு டைம். நீங்கள் இதை புரியலன்னா தயவுசெய்து பொறுமையாக திருப்பியும் உட்காந்து பாருங்கள், நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா இதில் கான்செப்ட் தான், ஃபைனல் கான்செப்ட் தான் முக்கியம், பட் இது வந்து கால்குலேஷன் நான் ஜஸ்ட் குயிக்காக சொல்கிறேன், நீங்கள் திருப்பி இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னது, டோட்டல் டைம் என்னது, டோட்டல் டைம்னா நான் என்ன சொல்கிறேன், மொத்தம் ரெண்டு, இந்த போயிட்டு கீழே வர வரைக்கும் தான் டோட்டல் டைம், இந்த லேசர் லைட்டு மேலே போயிட்டு கீழே வர்றதான் டோட்டல் டைம். ஹீரோக்கு நான் அதே தான் சொன்னேன், ஹீரோக்கு நான் என்ன சொன்னேன், டோட்டல் டைம்னா என்னது, டி ஹீரோ, மேலே போயிட்டு கீழே வர்றது தான் ஹீரோக்கும் டைம். அதே தான் இங்கேயும் இந்த டைமில் என்ன பண்ணுது, ஸ்பேஸ் கிராஃப்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, வெலாசிட்டி கூட டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி அப்போ டிஸ்டன்ஸ் கூட வெலாசிட்டி டைம், வெலாசிட்டி என்னது ஸ்பேஸ் கிராஃப்டோட வெலாசிட்டி, டைம் என்னது வில்லனோட டைம். இது வந்து மொத்த டிஸ்டன்ஸ், இதில் பாதி டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா விடி வில்லன் பை டூ, இதை ரெண்டாக வகுத்துட்டிங்கன்னா, பாதியில் வகுத்துட்டிங்கன்னா இதுதான் என்னது வில்லனுடைய டைமுடைய இது, இந்த டைமில் என்னது ஸ்பேஸ் கிராஃப்ட் போன தூரம். இதே டைமில் லேசர் பீம்,
லேசர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கு அப்படின்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது சிடி. இதுக்கு என்ன ஃபார்முலா? இதே தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது வெலாசிட்டி இன்டு டைம். இந்த லேசர் லைட்டோட வெலாசிட்டி என்னது சி. டைம் வந்து சேம் தான். வில்லன் வந்து வாட்சை பார்க்குறான், வில்லன் வந்து வாட்சை பார்த்துட்டு லேசர் லைட்டை பார்க்குறான். இவனுடைய டைம் என்னவோ அந்த டைமில் லேசர் போயிட்டு மேலே போயிட்டு கீழே இறங்குது, அதுதான் வந்து இவனோட வாட்ச். அதே மாதிரி ஒன் சைடாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிடி டிவைட் பை டூ. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இந்த பாதிக்கு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா விடி டிவைட் பை டூ, லேசர் லைட் என்னது சிடி டிவைட் பை டூ. இப்போ இந்த பாதியை மட்டும் வச்சுட்டு பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து தான் நம்ம செங்குத்தாக போகிறது தான் என்னது, நம்ம ஹீரோ பார்த்த டிஸ்டன்ஸ். இதை நம்மால் யார் என்னது பார்க்கல, நம்ம வில்லன் செங்குத்தாக பார்க்கல, ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹீரோவோட டிஸ்டன்ஸ். அதை நம்ம எக்ஸ்னே வச்சுப்போம், ஏன்னா இது நம்ம எக்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் வில்லனுக்கு அது தெரியாது. இது வந்து ஹீரோவுடைய இது எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த பித்தகோரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணி சி ஸ்கொயர் கூட ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் இந்த இந்த இது இந்த பைத்தா இந்த ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா, இது ரெண்டையும் இது நீங்கள் சின்னதாக பார்த்தீங்கன்னா தெரியும், சி ஸ்கொயர் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். இதில் எக்ஸை நான் இந்த சைடு வச்சிட்டேன், இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு எக்ஸை நான் ஷார்டன் பண்ணிட்டேன்னா, இதில் வந்து எக்ஸை வந்து நிற்குது பாருங்க, எக்ஸ் வந்து என்ன நிற்குது, வில்லனோட டைமில் டூ எக்ஸ் பை சி இப்படி வந்து நிற்குது ஃபைனலாக. அப்படின்னா என்ன சொல்லுது, வில்லனோட டைம் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பை சி. இப்போ இந்த டூ எக்ஸ் பை சி உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க சொன்ன எதோட டைம் அது டூ எக்ஸ் பை சி, இதுதான் என்னது நம்ம ஹீரோவோட டைம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஹீரோவோட டைம் என்னது டூ எக்ஸ் பை சி. இந்த ஹீரோட டைமை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போட போகிறேன், இங்கே டூ எக்ஸ் பை சி. இந்த டூ எக்ஸ் பை சிக்கு என்ன பண்ண போகிறேன், ஹீரோட டைமை போட போகிறேன். டைமை போட்டால் என்ன ஆயிரும், டி வில்லன் ஈக்குவல் டு டி ஹீரோ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் என்ன பண்ணார் ஐன்ஸ்டைன், டைம் ட்ராவலுடைய கான்செப்டே கொண்டு வந்தார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு ஒரு டைமு, வில்லனுக்கு ஒரு டைமு. கலீலியோ காலத்தில் என்னது, ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரே டைம் தான், டைம் இஸ் அப்சல்யூட். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹீரோக்கும் வில்லனுக்கும் டைம் வேற வேற. அப்போ டைம் வந்து வீரு ஹீரோவோட வில்லனுக்கு கூடுதா குறையுதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வில்லனோட டைம் வேகமாக ஓடுது. எதோட கம்பேர் பண்ணும்போது, ஹீரோவுடைய நேரத்தை கம்பேர் பண்ணும்போது. சரி எவ்வளோ அங்கே ஓடுது, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இது எதை பொறுத்து இருக்கு, ஸ்பேஸ் கிராஃப்டோடைய வெலாசிட்டி, விண்கலனுடைய வெலாசிட்டி சி, வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கான்ஸ்டன்ட். தயவு செய்து புரிச்சுக்கோங்க, இந்த ரொம்ப இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு வேல்யூ போட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாமே எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் முன்னாடி நான் உங்களுக்கு ஒன் மீட்டர் போட்டேன்ல, இந்த ஒன் மீட்டர் பை ஒன் மீட்டர் நான் இப்போ கேப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன் மீட்டர் கேப்பில் வச்சிருக்கேன். கேப்பில் வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவருடைய வாட்சில் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாரு, 6.66 நேனோ செகண்ட். இது பக்காவாக செட் ஆகுது. இந்த டைம் வந்து ஹீரோ கணக்கு பண்ணும்போது வில்லனுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணுவோம். இப்போ ஹீரோவுடைய டைம் என்ன, 6.6 நேனோ செகண்ட். இப்போ நம்மளுடைய விண்கலன், விண்கலன் என்ன பண்ணுது, 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கலாம். விண்கலன் வந்து 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, ரொம்ப பெரிய வேகம் கிடையாது விண்கலன். அது நீங்கள் ஒரு வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒரு 300,000 கிலோமீட்டர் கம்பேர் பண்ணும்போது 1000 கிலோமீட்டர் ஒன்றும் கிடையாது. அது அந்த 1000 கிலோமீட்டர் போகிறதுனால வில்லனுடைய டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வில்லனுடைய டைம் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் அதிகமாக காட்டுது. அப்போ கொஞ்சம் தான், எவ்வளவு 1000 கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு இப்படின்றதுக்குள்ள 1000 கிலோமீட்டர் போனால் கூட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியறதில்ல. அதனால தான் நம்மளுடைய ரியல் டைம் எஃபெக்டில், நம்மளுடைய ரியல் ஒரிஜினல் வாழ்க்கையில் நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோமோ ஃப்ளைட்டில் போகிறோமோ இல்லைனா காரில் போகிறோமோ, இந்த டைம் டிலே நம்மளுக்கு தெரியறதில்ல. ஏன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் 1000 கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு 1000 கிலோமீட்டர் போனால் கூட என்னது, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் வயசளவில் அவனுடைய மணி கடிகாரத்தில் வித்தியாசம் கிடையாது. அப்போ நம்ம எவ்வளோ வேகத்தில் போகணும், ஒளியோட வேகத்துக்கு நெருக்கமாக போகணும். அப்படி நம்மளால போக முடியுமா, போக முடியாது. ஆனால் கணக்கில் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். இப்போ ஒளியோட வேகத்தில் கிட்டத்தட்ட நான் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இறங்கி என்ன பண்ணிட்டேன், ஒளியோட வேகத்தில் பாதி போறேன். ஒளியோட வேகம் 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். நான் என்ன பண்ணுறேன், 150,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோ வேகத்தில் பாதியில் போகும்போது இப்போதான் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோக்கு எவ்வளோ ஆகுது, 6.66 நேனோ செகண்ட். மேலே போயிட்டு கீழே வர்றது எவ்வளோ ஆகுது, 6.6 நேனோ செகண்டு. அதே டைம்ல என்ன அது வில்லனுக்கு 7.69 நேனோ செகண்ட் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேனோ செகண்டை மறந்துடுங்க. இப்போ இதே 6.66 இயர் வருஷங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே டைமில் என்ன ஆகும், இவருக்கு 7.5 வருஷம் ஆகும். அவருக்கு 6.5 வருஷம் ஆச்சுன்னா இவருக்கு என்ன 7.5 வருஷம் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன். எவ்வளோ கூட்டுறேன், 270,000 கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் லைட்டோட வெலாசிட்டியோட 90% நான் கூட்டுறேன். 90% ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட், 270,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் கூட்டுறேன். கூட்டுனா என்ன ஆகுது, இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன இருக்குது, அதே 6.66 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நம்ம வில்லனுக்கு என்ன ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வயசாக ஆரம்பிக்குது. அப்படியே பார்க்குறாரு, பார்க்க பார்க்க ஹீரோ என்ன பண்ணுறாரு, நீ பார்த்து நீ நீ கோவப்பட்டுட்டே இருறா, நான் இன்னும் ஸ்பேஸ் கிராஃப்டோட வேகத்தை கூட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணுறாரு,
ஒளியின் வேகத்தை கூட கிட்டத்தட்ட 90% போயிட்டார். சாரி, ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஒளியின் வேகத்தோட 0.99% 99% போயிட்டார். 0.99% போயிட்டார். 99% போயிட்டாரு. பயங்கரமான ஸ்பீட்ல வில்லனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, பயங்கரமா போறாரு. இப்ப ஹீரோக்கு எவ்வளவு வயசாகுது? 6.66 வருஷம் ஆகுது. நம்ம வில்லனுக்கு என்ன ஆயிடுச்சு? 47 வயசு ஆயிடுச்சு. ஆள் வில்லன் என்ன பண்றாரு? சாக புலகே கிடக்குறாரு. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு? 6 வருஷம் மட்டும்தான் ஆயிருக்கு. அவர் நல்லா ஜாலியா இளமையாவே இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு ஹீரோ? போங்கடா, நான் லைட்டோட வேகத்துக்கு போறேன். லைட்டோட வேகம்னா என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட். அவரும் சி வெலாசிட்டிக்கே போயிட்டார். சி வெலாசிட்டிக்கு போயினா என்னது? நம்ம ஆள் இறந்து போய் பல 1000 வருஷம் நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோவுடைய வருஷம் என்னது? அப்படியே சேமாகவே இருக்கு, 6.66 வருஷம். அப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய வெலாசிட்டியை நான் கூட்டிகிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வயசு குறைஞ்சிட்டே இருக்கு. இது வந்து ஏதோ கடிகாரத்தில் பிரச்சனை கிடையாது. ஓ, நீங்கள் உங்கள் கடிகாரம் சரியாக ஓடலை போடுங்க, இந்த ஹோல் சிஸ்டமே. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பேஸ் அண்ட் டைம், டைம் மட்டும் ரிலேட்டிவ்னு சொல்லலை, ஸ்பேஸ் டைம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பேஸ். மொத்த ஸ்பேஸுமே உங்களை அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்ற ஸ்பேஸ், விண்கலம்ன்ற ஒரு அந்த வெளி, அந்த அந்த ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, உங்களோட டைம் இருக்குது. அதனால தான் சில பேர் கேட்டாங்க, கடிகாரம் மட்டும்தானே ஸ்லோவாகுது, உங்கள் உடம்பு வயசாமான்னு சொல்ல. இல்லை, கடிகாரம், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், விண்கலனோட வயசு, நான் கொண்டு போகிற ஏதாவது இருக்கட்டும், நான் ஆப்பிள் கொண்டு போனேன்னா ஆப்பிளோட வயசு, பனானா வாழைப்பழமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்பேஸ் மொத்தமாக சேர்ந்து தான் என்ன பண்ணுது, டைம் வந்து கம்மியாகவே ஓடுது. அப்போ வில்லனை பொறுத்த வரைக்கும் என்னது, டைம் எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சியா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா 47 வருஷம் ஆச்சியா, அவன் பாரியா, அவன் கிளாக்கை பாரியா, 6 வருஷம் தான் ஆகிட்டு இருக்கு, மெதுவாக ஓடுது. அது பேர் தான் அது டைம் டைலேஷன். டைம் டைலேஷன் இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க விஞ்ஞானிகள், என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு வயசை குறைக்கணும், நம்மளுடைய ஒரு வாழ்நாளுக்குள்ளேயே நம்மளால் ஒரு பக்கத்து நட்சத்திரங்களுக்கு போகணும், பக்கத்தில் ஒரு பிளானெட்டுக்கு போகணும் அப்படின்னா, அதிகமான வேகத்தில் போகும்போது நம்மளுடைய வயசை குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இளமாகவே இருக்கலாம், நம்ம சீக்கிரமே சாக மாட்டோம், அந்த வயசுக்குள்ளே நம்மளால் போக முடியும்ன்றது தான் டைம் ட்ராவலோட மொத்த கான்செப்ட்டு. அதுக்கான அடிப்படை கடிதம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எளிமையான கடிதம், இந்த எளிமையான கடிதத்தை விளக்குனவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதனால் இதில் நடிகர்கள் இதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம வந்து ஐன்ஸ்டைனை பார்த்து இந்த இது படிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதனால் தயவுசெய்து அந்த ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே உங்களுடைய தாட் ப்ராசஸை அறிவியல் படிக்கும் போது மறந்துடுங்க. டைம் டைலேஷன் அப்படின்றது ரொம்ப அமேசிங்கான கான்செப்ட், ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் தான், சிந்தனையில் உதித்த ஒரு செயல்முறை தான். இவர் ட்ரெயினில் போய், இவர் லேசர் லைட், அப்போல்லாம் லேசரே கண்டுபிடிக்கலங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஐன்ஸ்டீன் 1905 ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிக்கும், லேசரே கண்டுபிடிக்க முடியல. எப்படி யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து ஒரு லைட்டு தான் யோசிக்கிறார், அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டு மட்டும் தான் யோசிக்கிறாரு. நம்ம தான் நம்ம லேசர்னு போச்சு, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறக்காக பண்ணுறோம். அதனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் வந்த அந்த ஐன்ஸ்டீனுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் என்னென்ன, ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதனால் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், நீங்கள் வயசாகாமல் இருக்கணும், ஹீரோ மாதிரியே இருக்கணும் எப்பொழுதுமே அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல விண்கலம் ரெடி பண்ணி, ஸ்பீட் ஆஃப் லைட், வெலாசிட்டி ஆஃப் லைட், ஒளியின் வேகத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வயசாகாது. அதுதான் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார், ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் லைட், நான் வந்து லைட்டோடயே போனேன், லைட்டை பிடிச்சிடுவேன் அப்படின்னு, லைட்டை பிடிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஐன்ஸ்டீனோட கனவு என்ன சொல்லுதுன்னா, நான் லைட்டோடயே போனேன்னா ஐன்ஸ்டீன் நேரம் நம்ம கூட இருந்திருப்பார். ஸோ அதுதான் பியூட்டிஃபுல் ஆஃப் தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த கடிதம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, தயவுசெய்து திரும்ப இந்த ஸ்லைட்ஸ் நீங்கள் திரும்ப இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக, இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் டைப் பண்ணுறதுக்காக நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் திரும்ப அதை பார்த்துட்டு அந்த மேக்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான மேக்ஸ் கிடையாது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு பித்தகோரஸ் தியரம் தான். உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா, நான் சொன்னதையும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் முன்னாடி இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா உங்களெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் தான் நீங்கள் கேளுங்கள். இது வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஏன் அப்படின்னா, ஸ்பெஷல் தியரி அப்படின்னா, இதில் வந்து ரெண்டுமே இனர்ஷியல் ஃப்ரேம், ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரே வெலாசிட்டியில் போகுது, நம்ம வில்லன் ஒரே 6 பாட்டு சும்மாவே உட்காந்துருக்காரு, இவர் இனர்ஷியாவில் இருக்காரு. இனர்ஷியானா என்னென்னா நிலைமம் போட்டிருக்கு, இனர்ஷியா தான், இனர்ஷியானா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்காரு, ஸ்பேஸ் கிராஃப்டில் போகிறவரை இருக்காரு, ஜாலியாக இருக்காரு. திடீர்னு பிரேக் அடிக்குது ஸ்பேஸ் கிராஃப்ட், திடீர்னு வேகம் ஆரம்பிக்குது, ஆக்சிலரேட்டர் கூடிச்சு அப்படின்னா ஜெர்க் அடிக்கும்ல, ஜெர்க் அடிச்சுனா ஸ்பெஷல் தியரி வேலை செய்யாது. அதுக்கு தான் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேத்தமெட்டிக்ஸ், அது என்னால் விளக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியிலிருந்து தான் இந்த கிராவிட்டி ஸ்பேஸ் டைம் கர்வ் அப்படின்னு வந்தது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஐன்ஸ்டீன் கிராவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட, இன்னொரு சுவாரஸ்யமான அறிவியலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.